உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா? எதுக்கு? இல்ல, உங்களை விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண போனே. உங்க சூழ்நிலை எனக்கு புரிஞ்சுது. இப்படி நம்ம உட்காரணும்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேங்க. எங்க அம்மாவை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் அவங்களதான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க இல்லைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. இல்லை, நேத்து ராத்திரி நான் உங்களை பார்த்துட்டு போகும்போது அவங்க என்னை கூப்பிட்டாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நடந்தது எல்லாமே ஏதோ கனவு மாதிரி, சினிமா மாதிரி இருக்கு. அம்மா ஏற்கனவே எனக்காக நிறைய செஞ்சிருக்காங்க, ஆனா இப்ப செஞ்சதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அம்மா என்னை எவ்வளவு நம்புறாங்க, அதனால மட்டும்தான் எப்பவுமே என் பக்கம் நிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் என்ன நம்புறீங்கல்ல. சரி, நேத்து ஏன் என்னை தேடி வரணும்னு தோணுச்சு? நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அமிர்தா, எனக்கு இப்ப வேலை இல்லை. நான் பண்ண படம் பாதையிலே நிக்குது. திரும்ப அடுத்த படம் நான் எப்ப பண்ணுவேனே தெரியாது, ஏன்னா அதுல அவ்வளோ பிரச்சனை இருக்கு. வர்ஷினி அப்பா இனிமே என்னை கண்டிப்பா படம் பண்ண விட மாட்டார். எப்படியும் அடுத்த படம் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆயிடும். இந்த வீட்டுக்கான பணத்தை நான் தரேன்னு சொல்லி அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ண, என்னால கொடுக்க முடியல. இப்படி ஜீரோல தான் அமிர்தா நான் இருக்கேன். ஆனா இப்படியே இருக்க போறது கிடையாது, நிலைமை மாறிடும். என்னை நம்பின உங்க ரெண்டு பேரோட நம்பிக்கையையும் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். என்ன நம்புங்க, சரியா? என்ன இழல் நீங்க, நான் உங்களை முழுசா நம்புறேன்.